அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற காமன் கோட்டை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறோம். காமன் கோட்டை எங்கேயோ கேள்விப்பட்ட பேராக இருக்கே அப்படின்னு நிறையா பேருக்கு தெரியும். முக்கியமாக சினிமா ஃபீல்டில் இருக்க நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜயுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் சார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் சின்ன வயசில் இந்த ஊரில் இந்த பள்ளியில் இந்த வீட்டில் வாழ்ந்த ஞாபகங்கள்லாம் வந்து இந்த ஊர் மக்கள்லாம் நிறையவே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி எதுக்காக வந்தோம் பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் நேற்று, தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி. ஸோ அந்த கட்சியை பற்றியும் மற்றும் இந்த விஜயுடைய அப்பாவை பற்றியும் இந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் ஐயா. சரிங்கய்யா, இப்போ நடிகர் விஜயுடைய அப்பா சந்திரசேகர் இருக்கார்ல, சந்திரசேகர், அவர் நம்மளுடைய ஊருக்கும் அவருக்கும் என்னையா தொடர்பு இருக்குது? அவர் அவங்க அம்மா வந்து இந்த காமங்கோட்டையில் டீச்சராக இருந்துச்சு. சரி. அவர் இந்த ஹைஸ்கூலில் படித்தார். சரி. அது இது ரொம்ப நாள் இருந்தாங்க. ஆனால் எங்கள் அந்த இங்கே படித்த ஞாபகத்துக்கு எங்கள் ஊருக்கு வந்து 1 லட்ச ரூபாய் நன்கொடையாக கொடுத்தாரு. சரி. அதுதான் அது விவகாரம். சரி. நடிகர் விஜய் இங்கே வந்திருக்காரா? நம்ம விஜய் வரல, அவங்க அப்பா தான் வந்திருக்காரு. அவங்க அப்பா தான் வந்தார். இப்போ விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தெரியுமாயா? தெரியும், நேற்று தான் அறிவிச்சதுன்னு சொல்லி. வெரி குட். என்னையா கட்சி பேர்? தமிழ் மக்கள், தமிழக மக்கள் கழகம். தமிழக வெற்றி கழகம். வெற்றி கழகம். சூப்பர். இருந்தாலும் பரவாயில்ல, கரெக்டாக அப்டேட்ல இருக்கீங்க. இதில் செய்தியில் பார்த்தீங்களா? நேற்று நியூஸில் பார்த்தேன். பார்த்தீங்க, சூப்பர்யா. உங்கள் பேர்? நாகநாதன். சரிங்க. அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களாண்ணே? வணக்கம், நல்லா இருக்கேன். ரைட், ரொம்ப சந்தோஷம்ண்ணே. காமன் கோட்டைனால ஒரு அருமையான ஒரு ஊருண்ணே. நடிகர் விஜய்க்கும் இந்த ஊருக்கும் என்ன தொடர்பு இருக்குண்ணே? நடிகர் விஜய்க்கும் இந்த ஊருக்கு என்ன தொடர்பு இருக்குன்னா, அவங்க அப்பா வந்து இங்கே ஸ்கூலில் படிச்சிருந்தார. சரி. ஸ்கூலில் படிச்சதா கேள்வி. ஆனால் அவங்க சொந்த ஊர் இருந்தோடனே ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கூலில் படித்தாங்க, இந்த லைன் வீட்டில் அவங்க இருந்திருக்காங்க. அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஆமாம். மற்றபடி ஸ்கூலில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து கலந்துக்கிட்டு மழை சிறப்பாக எல்லாமே பண்ணிட்டு போயிருக்காங்க. சரி. இப்போ நேற்று ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சார்ல? ஆமாம், பாருங்க அந்த கட்சி பேர். தமிழக வெற்றி கழகமா? வெரி குட், கரெக்ட். தமிழக வெற்றி கழகம். வெற்றி கழகம். ஆமா, தமிழ் விகே. ஆமா ஆமா. நல்ல ஒரு அருமையான ஒரு பேர். அந்த கட்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது அவ்வளவா ஒன்றும் தெரியல. ஆனா இப்ப தானே ரீசெண்டா ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமேல் வந்து வருங்காலத்துல அவர் எப்படி செயல்படுறாரு அப்படிங்கிறத பொறுத்து செயல்பாடு வந்து ஆதரவு கொடுப்பாங்க. ஆதரவு கொடுப்பாங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. அவர் செயல்பாட்டு முறையை வச்சு ஆதரவு கொடுப்பாங்க, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ரைட். விஜய் அவங்க அப்பு வந்து இங்க வந்து வேலை பார்த்தா? சரி. எங்க ஊர்ல? சரி. இந்த லைன்ல தான் இருந்திருக்காப்ல. இத கையில வச்சுக்கோங்க, இது கம்பல்ல. இந்த லைன்ல தான் இருந்திருக்காப்ல. சரி. எங்க அப்பாவும் விஜயுடைய அப்பாவும் போட்டாவெல்லாம் இங்க வீட்டுல புடிச்சு போட்டுருக்காங்க. அப்படியா? பிடிச்சு போட்டுருக்காங்க. என்னைக்கு பிடிச்சாங்க? பழைய போட்டா தான் இங்க இருக்கு. சரி. அவங்க இங்க இருக்கும் போது பிடிச்ச போட்டா இங்க இருக்குது. ரைட் ரைட் ரைட். அது நமக்கு தெரியும். ஆனா விஜயை பத்தி தெரியாது. கட்சி ஆரம்பிச்சா நல்லதுதான். விஜய் கட்சி பேர் என்னதுன்னு நமக்கு தெரியாது. தெரியல. தெரியாது. இப்பதானே ஆரம்பிக்கிறாப்ல. நேத்து ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியா? நடிகர் விஜயுடைய கட்சி பேர் என்னன்னு சொல்லுங்க. தொடங்கிருக்காரு. நடிகர் விஜய் இருக்காருல, அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சிக்கு பேர் என்னன்னு? நாங்கள் படிக்காதால நமக்கு என்ன கண்டம் தெரியாதுல்ல கட்சிக்கு. என்ன அவர் ஆரம்பிச்சாரா இல்லையா? அது தெரியாது. நம்ம கண்டுக்கிறோம். நடிகர் விஜய் தெரியுமாண்ணே உங்களுக்கு? யாருமே எனக்கு தெரியாது. விஜயவே தெரியும். யாருன்னு தெரியாது. ஒரு இளையதளபதி விஜயே தெரியாது சொல்லிட்டே. ஆமாம், நாங்கள் போய் படங்கிறது நாடகத்தில் பார்த்தா தானே தெரியும் யார் எவருண்டு. ஆமாம், நான் விஜய்னா தெரியாது. சந்திரசேகர் தெரியுமாண்ணே? சந்திரசேகர் தெரியும். யார்? விஜய் மகேந்தன். சொல்லுங்க. சங்கரேஜா இங்கே படித்தவரு, இங்கே வளர்ந்தவரு தெரியாம இருக்கேன். அவர் வளர்ந்து வர்றதுக்கு வாழ்த்துக்கள். ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். சரிங்க, வந்தாலும் சந்தோஷம்தான். ஒரு அரசியலுக்குள்ள வர்றது யாருனாலும் வரலாம். வரலாம், அதையெல்லாம் சொல்ல முடியாது. ஆமா, அது வெற்றியும் தோல்வியும் மக்கள் வந்து தீர்மானிக்கக்கூடியது. அவருடைய வாய்ப்பை பயன்படுத்தினா நல்லதான். சரிங்கண்ணே, ரொம்ப சந்தோஷம்ண்ணே. நன்றிங்கண்ணே. இந்த பள்ளிக்கூடம் யார் படித்த பள்ளிக்கூடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல நடிகருடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் படித்த பள்ளிக்கூடம். கிராமத்தில் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வீடு இருக்கு பார்த்தீங்களா.
இந்த வீடு யார் வாழ்ந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் அவர்களுடைய தகப்பனார் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் வாழ்ந்த வீடு.